சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த ஹெட்லைன்ஸ் டிவிக்கும் அதன் நிர்வாகத்திற்கும் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தினை சொல்லிக் கொள்கிறேன். பல ஜோஷியர்களை உருவாக்கிய பெருமை ஹெட்லைன்ஸ் டிவியை மட்டுமே சாரும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இப்பொழுது எனக்கும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் ஹெட்லைன்ஸ் டிவிக்கும் மனமாற நன்றியை சொல்லி சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2020 சனி பகவான் 2020 2023 வரை எந்த ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் என்பதை நாம் காண இருக்கிறோம். அதாவது சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகரத்திற்கு செல்கிறார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேல் தனுசில் அமர்ந்து பல ராசிகளுக்கு நன்மையும் தீமையும் மாறி மாறி செய்த சனி பகவான் இப்பொழுது மகரத்திற்கு சென்று எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த பலன்களை தரப்போகிறார் என்பதை நாம் காண இருக்கிறோம். சனிப்பெயர்ச்சி 2020 முதல் 2023 வரை சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைகிறார். இந்த சனிப்பெயர்ச்சியால் தனுசு மகரம் கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி காலமாகும். விருச்சிக ராசிக்காரர்கள் 7.5 சனியிலிருந்து விடுபடுகிறீர்கள். அதாவது விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் அடைகிறீங்க. சர்வரி ஆண்டு மார்கழி மாதம் டிசம்பர் 27 அதிகாலை 5:22 மணிக்கு சனிப்பெயர்ச்சி நிகழ உள்ளது. அதாவது தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து மகர ராசி உத்திராடம் 2ஆம் பாதத்திற்கு சனி பகவான் செல்கிறார். இந்த சனிப்பெயர்ச்சியால் பார்த்தோமேயானால் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் 4 ராசிக்காரர்களுக்கு என்ன பாதிப்பு கிடைக்கப் போகிறது, என்ன பலன் கிடைக்கப் போகிறது, பரிகாரம் என்னவெல்லாம் செய்யப்போகிறோம் என்பதை நாம் காண இருக்கிறோம். கன்னியாராசி அன்பர்களே, 2020 சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நன்மைகள் நடக்கப் போகிறது. தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் இனிதே நடக்கும். திருமணம் கைகூடி வரும். காதல் மணி அடிக்கும். காதலர்களுக்கு கல்யாணம் கைகூடி வரும். வீட்டில் எப்போதும் உற்சாகமாக இருப்பீர்கள். இதை விட பெரிய விஷயம் என்ன சார் வேணும்? லைஃபே அமைய போது உங்களுக்கு. அர்த்தாஷ்டம சனியால் நோய்களால் பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள். அது சரியாயிடும், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்னும் சில மாதங்கள் தான் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். அம்மாவின் உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள். சிலருக்கு குழந்தைகளால் பிரச்சனை ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நீண்ட போராட்டத்திற்கு பிறகே குழந்தை பாக்கியம் அமையும். நம்பிக்கையுடன் முயற்சிக்க, எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். அதாவது சனி பகவான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அள்ளி தருவார். எப்படி சார்? இந்த சனிப்பெயர்ச்சி நடந்த உடனே
இந்த கன்னியாராசி அன்பர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டும்னா திருநள்ளாறிலிருந்து பக்கத்தில் இருக்கிற திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரனை தரிசனம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் சார். விரும்பிய வேலை கிடைப்பதில் நிறைய தடைகள் ஏற்படும். சில பேர் சொல்லுவானா, போனால் சாஃப்ட்வேர் ஃபீல்டு தான் போவேன், ஐஏஎஸ் தான் ஆவேன், ஐபிஎஸ் ரேங்க் கிடைக்கும், ஐபிஎஸ்க்கு போக மாட்டேன்னுவான், ஐஏஎஸ் தான் வேணும்னுவான். அவர்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்கும் சார். போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற கடுமையாக போராட வேண்டியிருக்கும். உயர் அதிகாரிகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை தேவை. பங்கு சந்தையில் தேவையற்ற முதலீடு கூடாது. சுய தொழில்களில் முதலீடு செய்வதில் அதிக கவனம் தேவை சார். உங்கள் பணம் உழைப்பினால் அடுத்தவர்கள்தான் ஆதாயம் அடைவார்கள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கன்னியாராசி அன்பர்கள் செய்யறத பார்த்தீங்கன்னா என்னமோ மிகப்பெரிய என்னமோ அப்படியே பிக் ஷாட் மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா கூட இருந்தவன் பெரிய ஆள் ஆகிடுவான். அதனால் சில விஷயங்களை இலைமறைவு காய்மறைவாகத்தான் கன்னியாராசிக்காரர்கள் ஹேண்டில் பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும் நீங்கள். பெண்களுக்கு தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும். கன்னியாராசியில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு தடைகள் நீங்கிவிடும். குழந்தை பேறு கிடைக்கும். அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். பெண்களுக்கு நகைகள் சேரும். ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. கன்னியாராசி அன்பர்கள் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வணங்கி வருவதால் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் குறையும். இதில் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் நான் அன்னைக்கு வந்து சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு சம கூட்டம் இருக்குமே சார், பயங்கரமாக இருக்குமே, அன்னைக்கு தான் சாமியை பார்க்கணுமா, அப்போ தான் நல்லது நடக்குமா, இது மாதிரியெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. சனி பெயர்ச்சி நடந்ததிலிருந்து ஒரு 48 நாட்கள் ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் உண்டு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில். அதனால் அந்த 48 நாளில் ஏதாவது ஒரு நாள் போயிட்டு நலத்தீர்த்த குளத்தில் நீராடி விட்டு தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பின்பு தான் சனி பகவானை பார்க்கணும். ஏன்னா இப்போ முடியாத சூழல், இந்த கூட்டம் அதிகமான டைரெக்டாக சனி பகவானை பார்க்க விட்டுருவாங்க, தர்பாரண்யேஸ்வரரை பார்க்க விட மாட்டான். எப்பயுமே நேராக யார் மிகப்பெரிய அல்டிமேட்டு யார், தர்பாரண்யேஸ்வரர் ஈசன் தான். ஈசனை தரிசித்த பின்பு தான் ஈசனுக்கு கீழே இருக்கின்ற ஈசனின் அடிமையாக இருக்கின்ற சனி பகவானை தரிசிக்க வேண்டும். இதுதான் ஐதீகம். நீங்கள் அந்த 48 நாட்களில் சனி பெயர்ச்சி முடிஞ்சு 48 நாட்களுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நன்மைகள் கன்னியாராசி அன்பர்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. அதனால் பயப்படலாம் தேவையில்லை. நன்மைகள் அதிக அளவில் நடக்கும், நம்புங்கள். அதுதான் மிகப்பெரிய விஷயம். கன்னியாராசிக்காரங்க முதல்ல நம்ப மாட்டான், முதல்ல நம்புங்கள், நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.